ரெண்டு வாரம்னு வீட்டுக்கு வந்தோம். இப்போது ஜீரோ பேங்க் பேலன்ஸ். ரெண்டு சூப்பர் ஓவருக்கு அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம், ஆனால் படிப்பை பற்றி ஜீரோ வரிஸ். இப்படி மாற்றங்கள் நிறைஞ்ச 2020ல் மாறாத எண்ணங்களுடன் போராடும் ஒரு மாறலியின் கதை தான் இது. மச்சான், டே டாக்டர், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரீயூனியன் கூட வரவே இல்லை. இல்லை மச்சான், கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். ஒரு பேஷண்ட்காக வெளியூர் வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி, நீ எப்படி இருக்க? எங்கே மச்சான், பொழப்பும் இல்லை, கையில் காசும் இல்லை, வீட்டில் சொல்லவே வேணாம், எப்பவும் போல் மதிப்பும் இல்லை. கொரோனா வந்து கொடூரமாக்கி மச்சான். ஆமாம், நீ என்ன ஒரு பேஷண்ட்காண்டி எவ்வளோ தூரம் போயிட்டு வர? இந்த செலவெல்லாம் அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க மச்சான். அதான் பார்த்தேன், உனக்கு என்ன மச்சான், நீ டாக்டரு, இப்போலாம் டாக்டர் பொழப்பு தான் நல்லா போயிட்டுருக்கு. இவ்வளோ அபியன், இப்போ கூட ஒரு ரிலேட்டிவ்க்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ண வந்த டாக்டருக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து சேஃப்டி வரைக்கும் எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்காரெல்லாம் கல்லா கெட்டுற மச்சான். இப்போ ட்ரெஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னல, அது பேர் பிபி மச்சான். கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஷார்ட்டேஜ், எல்லாம் கை காசு போட்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு லேடி சிஆர்ஐ மச்சான், அவங்க பீரியட்ஸ் டைமில் பேட் சேஞ்ச் பண்ணால் மொத்த பிபியுமே சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி, அப்போ ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால பிபி சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லி அதே பேட்டில் கண்டினியூ பண்ணாங்க மச்சான். இதை மாதிரி ஏகப்பட்ட லேடிஸ் கஷ்டப்படுறாங்க மச்சான். கவர்மெண்ட்டை இப்படி தானே மச்சான், ஒரு இடத்துல பண்ணுறதை காட்டிட்டு எல்லா இடமும் இப்படி தான் காட்டிடுறாங்க. பட் இருந்தாலும் இப்போலாம் மக்கள் உங்களை ஹீரோவா ஒயிட் கோட் பட்ட தெய்வமாக தானே பார்க்குறாங்க. இதுக்கு மேலே என்ன மச்சான் வேணும்? ஹீரோவா? கோவிட் டெஸ்ட் எடுக்க ஊருக்குள்ளே போனால் கள்ளவட்டு அடிக்கிறாங்க. மக்களுக்காக கஷ்டப்பட்டு கோவிட் வார்டில் இறந்து போன ஒரு டாக்டரை புதைக்க விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு அவ்வளோ போராட்டம். சரி சரி விடுமச்சான், எப்போவுமே இக்கரை கக்கிற பச்சை தானே. ஹலோ, என்னது அது எப்படி? சரி, ஆ இந்த வரேன். ஓகே. என்ன மச்சான், எதுவும் பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லை மச்சான், ஒரு ஒர்க் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். பாப்போம் மச்சான். சரி மச்சான், பார்க்கலாம். மற்றவங்க கிட்ட பார்க்குறேன்னு உங்கள்த்த விட்டுறாத, சேஃபாக இருக்கு. கண்டிப்பாடா. யாரை கேட்டு பேக்கிங் வச்சேன்? அண்ணா, அண்ணா. தம்பி, உங்ககிட்ட 3 மாதம் முன்னாடி சொல்லியாச்சு, நீ தான் புரிஞ்சிக்கல. நீ வேற கொரோனா வார்டில் 1 மாதம் இருந்துட்ட, இப்போ நாளைக்கு வீட்டிலேருந்து பெரியவங்க எல்லோரும் வராங்க, உன்னை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது தம்பி, புரிஞ்சுக்கோ. நீயாவே கிளம்பிடு தம்பி, அதான் உனக்கும் நல்லது. என் சைட்லேருந்து எதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கானே, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கானே, மாதம் மாதம் கரெக்டாக வாடகை கட்டிடுறேன். நீங்கள் இப்போ ஃபோன் சொன்னால் கூட இந்த கோவிட் சுச்சுவேஷனில் யாருனே எனக்கு வீடு தருவா? தம்பி, வீட்டில் வேற பெரியவங்க வராங்க, புரிஞ்சுக்கப்பா. எனக்கு என்னோடய சுச்சுவேஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒன்றை பார்த்தேன்னா எங்கள் வீட்டை பார்க்குவேனா? எனக்கு எங்கள் வீடு தான் முக்கியம். ப்ளீஸ்ப்பா, கிளம்பிடுப்பா அந்த வீட்டை விட்டு. வார்டில் உயிரோடுறவங்களோட கஷ்டத்தையும் இந்த மாதிரி பேண்டமிக்கில் எங்களை மாதிரி உயிரை காப்பாற்றுறவங்களோட கஷ்டத்தையும் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறீங்களோ? கிடைக்காத பாராட்டுகளும் சிறு பிள்ளையால் அங்கீகரிக்கப்படும் அவமானங்களுக்கும் சொந்தக்காரனும் நானே. உயிருக்கும் உலகுக்கும் காவலனும் நானே, சேவகனும் நானே. கர்வமாய் சொல்வேன், அந்த மருத்துவனும் நானே.